உங்களை பயம் நெருங்கும் போது உடனே அதை அழிச்சிடுங்க. பயமும் தயக்கமும் உள்ளவன தோல்விகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். எப்பவும் அஞ்சி நடுங்கி கொண்டிருப்பவனால ஒரு சின்ன குளத்தை கூட தாண்ட முடியாது. கோவப்படுறவனை விட அமைதியாக இருப்பவன் தான் மிகவும் ஆபத்தானவங்கிற உண்மைய ஒரு புத்திசாலி அறிவான். திறமையுள்ளவனோட முன்னேற்றத்தை யாராலும் எந்த ஒரு சக்தியாலும் தடுக்க முடியாது. நீங்க சம்பாதிக்கிற நண்பர்களும் எதிரிகளும் நீங்க நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. ஒரு காரியத்தை தொடங்கிய பிறகு அதுல தோற்று போவோமோங்கிற பயத்துல அதை பாதியிலேயே விட்டுடக்கூடாது. நேர்மையாக உழைக்கிறவங்க நிச்சயம் தோற்று போக மாட்டாங்க. ஒருத்தர் தன்னோட செயல்களால தான் சிறப்படைகிறாரே தவிர அவரோட பிறப்பால அல்ல. கடுமையாக உழைக்கிறவனுக்கு கவலைப்பட நேரமே இருக்காது. தன்னைத்தானே கட்டுப்படுத்த தெரிஞ்சவன்தான் உண்மையிலேயே வலிமை மிக்கவன் ஆவான். வாழ்க்கையில கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்க கத்துக்கோங்க. ஏன்னா நேரான மரங்கள் தான் முதல்ல வெட்டப்படும். பேச்சிலும் செயலிலும் சிந்தனையிலும் உண்மையாக நடந்துக்கிறத விட விரதமும் தவமும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மிகப்பெரிய குரு மந்திரங்கிறது உங்க ரகசியங்களை யாருடனும் பகிர்ந்துக்க கூடாது. அது உங்களுக்கு அழிவை தான் கொடுக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை யாரிடமும் வெளிப்படுத்த வேண்டாம். ஒரு புத்திசாலி தான் நினைத்தது நிறைவேறும் வரை அந்த ரகசியத்தை மறைத்து வைத்திருப்பதில் உறுதியாக இருப்பான். உங்க செல்வத்தை தகுதியுள்ளவங்களுக்கு மட்டுமே கொடுங்க. மற்றவங்களுக்கு ஒருபோதும் கொடுக்காதீங்க. தெய்வீக வாழ்க்கையில உயர விரும்புற ஒருத்தருக்கு பேச்சு, மனசு, புலன்கள், இரக்கமுள்ள இதயம், இப்படி எல்லாத்திலையும் தூய்மை தேவைப்படும். செல்வம், மனைவி, நண்பன் அவ்வளவையே ஒரு ராஜ்யத்தை கூட திரும்ப பெற முடியும். ஆனா ஒருத்தர் தான் இழந்த உடலையும் இளமையையும் எப்போதுமே திரும்ப பெற முடியாது. உணவு, நீர் மற்றும் மகிழ்ச்சியான வார்த்தைகளும் தான் இந்த பூமியில உள்ள மூன்று ரத்தின கற்கள். ஆனா ஒரு முட்டாளோட கண்ணுக்கு பாறைகளோட துண்டுகள் தான் ரத்தினமாக தெரியும். சத்தியத்தோட சக்தியில தான் இந்த பூமி ஆதரிக்கப்படுது. சத்தியத்தோட சக்தி தான் சூரியனை பிரகாசிக்கவும் காற்று வீசவும் செய்யுது. உண்மையிலேயே எல்லாமே சத்தியத்தின் மேலதான் சார்ந்திருக்கு. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.